இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த லைவ் மூலமா சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிற வேதம் சொல்கிறது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வசனம் சொல்கிறது. சூழ்நிலைகள், வித்தியாசமான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு மணித்துளிகளும் அவருடைய கிருபை இல்லாமல் நமக்கு வேற ஒன்றுமே நாம் வந்து வாழ்க்கையில் மேன்மை பாராட்டி கொள்ள முடியவே முடியாது. இந்த புதிய மாதத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 8-7 மாதங்கள் நம்மை கிருபையாய் நடத்தி வந்து 8வது மாதத்திற்குள்ளாய் நம்மை கர்த்தர் பிரவேசிக்க செய்திருக்கிறார். 8 என்றாலே புதிய துவக்கம், புதிய ஆரம்பம் என்று அர்த்தம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் அநேக புதிய நல்ல துவக்கங்களை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார், செய்து நிறைவேற்றிய கர்த்தர் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அப்புறம் இந்த மாதம் கூட ஒரு புதிய வார்த்தை, புதிய மன்னாவோடு கூட நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற தேவனா இருக்க வசனம் சொல்லுது. அவரே வார்த்தையா இருக்கிறார். இந்த சீசன்ல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வார்த்தை வடிவாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவாராக. இன்றைக்கும் கூட அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். யாக்கோப்பு 4:10 வசனத்தையே இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோப்பு 4 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 4:10 இவ்விதமாய் சொல்லுகிறது. கடைசி பகுதியை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஈ ஷால் லிஃப்ட் யூ அப். ஹல்லேலூயா! என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, போன மாதம் நாங்கள் வந்து ஸ்திரப்படுத்துதலை குறித்து பார்த்தோம். ஸ்திரப்பட்ட பிறகு ஒரு காரியம் என்னன்னா உயரும் காரியம். கர்த்தர் இந்த மாதம் அநேக காரியங்களை நம்மை உயர்த்துவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகள் உண்டு என்பதை அதிகமாக சொல்லுவேன். எல்லா பகுதிகளிலும் ஒரு உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. ஜீவன் உள்ள எந்த காரியமே வளரும், அது உயரும். அது சின்ன ஒரு மரம், செடி கொடியிலிருந்து, ஒரு மிருகத்திலிருந்து, மனிதத்தில் மனித காரியங்கள், ஒரு சின்ன பாக்டீரியாவில் கூட பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரியங்கள் அதனுடைய ஷேப் மாறிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்காது. உயிருள்ள காரியம் வளரும். உயிருள்ள காரியம் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய ஜீவனுள்ள காரியத்தை தன் மாற்றத்தினால் வெளிப்படும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை உயர்த்துவேன், உங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் உயர்த்துவேன் என்று. ஆனால் அந்த வசனம் எப்படி இருக்குது, அப்பொழுது நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் கூட உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் உறவுகள், உங்களுடைய சுகம், உங்களுடைய வேலை காரியம், படிப்பு காரியம், எல்லா முயற்சியிலும் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவாராங்க. அவர் சொன்னபடியே செய்கிற தேவன். அதனால் உயர்வை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக. ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து சபை மக்களுக்காக நான் பேசுகிறேன், பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காக நான் பேசுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஆசைங்க, நான் உயரணும், இந்த வியாபாரத்தில் நான் உயரணும், என்னுடைய வேலையில் நான் உயரணும், குடும்பமாக நான் உயர்ந்து நிற்கணும். உயர்வு அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். ஊழியத்தில் உயரணும் அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு என்பது ரொம்ப விருப்பமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் கர்த்தர் உயர்வை குறித்து பேசி இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து நம்ம வாக்குத்தத்தமாக கொடுக்கல. வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் தமது ஜனங்களை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தில் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு ஒரு வசனம் இருக்கு. எப்பொழுது, யாரை கர்த்தர் உயர்த்துவார், யாருக்கு இந்த உயர்வு கிடைக்கும்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருந்தாலும் சில காரியங்களை நம்ம கிட்ட கர்த்தர் விடத்தான் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். வேகமாக இந்த மாதம் ஃபுல்லாக இதை தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒருவேளை நீங்கள் எங்கள் நேரலையில் நீங்கள் இந்த எங்களுடைய சபையினுடைய ஆராதனைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இந்த வார்த்தையின் பல பரிமாணங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக சில அடிப்படையான காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு சொல்லி இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தையோடு ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்தும் பொழுது இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். 3 காரியங்களை, இல்ல 3 மேற்பட்ட காரியங்களை கூட உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிற நேரம் ஒருவேளை அனுமதித்தால். முதல் காரியம், அதே வசனத்திலேயே ஒரு காரியம் இருக்குது. எப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். அதே வசனம் யாக்கோப்பு 4:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த தாழ்மைப்படுகிறவனை உயர்த்துவேன் என்கிற வசனம்
பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாவை கர்த்தர் மறுபடியும் சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்வீங்க, உயர்வுக்கு என்ன என்ன வழி, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், வேதம் சொல்கிற ஃபார்முலா இதுதான், உங்களை தாழ்த்தினால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இப்போ முதல்ல எப்பொழுது என்ன கர்த்தர் உயர்த்துவார், நான் உயர்வுன்னு எனக்கு ஆசை தான், ஆனால் முதல் காரியம் வேதம் எதிர்பார்க்கிற, பரலோகம் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னன்னா, அவர்கள் தாழ்த்தும் போது நான் உங்களை, எனக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் நிறைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த தாழ்மைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் வந்து வேதத்தில் இருக்கிறது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். உயர்த்துகிறவர் யார், தேவன் நியாயாதிபதியாக இருப்பதனால். தேவன் நியாயாதிபதி மாத்திரம் இல்லைங்க, தேவன் சிருஷ்டிகர்த்தர், தேவன் சிருஷ்டிகர்த்தர் மாத்திரமல்ல, தேவன் நமது தகப்பனாய் அப்பா பிதா என்கின்ற புத்திர சுவிகாரத்தினாவிய நீங்களும் நானும் பெற்றதுனால அப்பாவாக இருக்கிறார், அப்பா பிதாவாக இருக்கிறார். அப்போ பல்வேறு கோணங்களில் தேவன் இருக்கிறதுனால அவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். உலகத்தின் காரியம் நம்மளை உயர்த்தாது. ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கீங்க, இந்த ஸ்கில் எனக்கு இருக்குது, இதில் நான் உயர்ந்துருவேன், இந்த அனுபவம் எனக்கு இருக்குது, இதில் நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அரசியல், சினிமா, அது மாத்திரமல்ல விளையாட்டுத்துறை, அநேக தாளந்து, அநேக புத்தி கூர்மை, அனுபவம், இவ்வளோ பேர் இருந்தாலும் வெற்றிகளை பார்த்துருக்கிறார்கள், உயரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த உயரத்தை யாராலும் தக்க வச்சுக்கொள்ள முடியலைங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப புகழ்ச்சியாக உலகமே பேசிக்கொண்டிருந்த செய்தித்தாள்கள்லாம் ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டிருந்த நபர்கள் வேறு சில காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உயர்வை வந்து மனிதனால் சம்பாதிக்க முடியாது. ஒரு வேளை சம்பாதித்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றேன், நான் தான் நியாயாதிபதி, நான் தான் சிருஷ்டிகர்த்தர், நான் தான் உன் தகப்பனாக இருக்கிறேன். உயர்வு என்னிடத்தில், உயர்வும் தாழ்வும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. இப்போ கர்த்தர் உயர்த்தினால்தான் அது உண்மையான உயர்வாக இருக்க முடியும். முதல் காரியம், என்னை அவருக்கு முன்பாக நான் தாழ்த்தும் பொழுது நான் உயர்த்த. இன்னொரு வசனம் இருக்குது, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்த, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கின்ற வசனமும் உண்டு. இப்போ தாழ்த்துகிறவனை, தோஸ் வார் அம்புல், God will lift them. Hallelujah. Those who are humble, God will exalt them. Hallelujah. கர்த்தர் யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் தாழ்மையின் ஆவியை கொண்டிருக்கிறவங்கள கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கு. அப்போ இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது, எனக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதம் முதலாம் தேதி காலை வேலையில் இருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய ஜபம்லாம் ஒன்று தான், அவர் சொன்னதை அவர் செஞ்சிருவார், அதில் நமக்கு கவலையே வேண்டாம். அவர் உங்களை உயர்த்துறேன்னு சொன்னால் உயர்த்தித்தான் ஆவார். ஆனால் என்னுடைய பகுதியை நான் சரி பண்ணி கொண்டால் அந்த உயர்வை நான் நிச்சயமாகவே இன்னறிட்டு அனுபவிக்க முடியும், சாட்சியாக சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் எனக்கு கத்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனிதர்களுக்கு முன்பாக கூட நம்ம தாழ்மையின் ஆவியை கொண்டிருப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்கணும், உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்கள் பிள்ளைங்களை உயர்த்தும்படிக்கு, உங்கள் குடும்பத்தை உயர்த்தும்படிக்கு, வேலையில் கத்தருங்க தலையை உயர்த்தும்படிக்கு. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்னை தாழ்த்தினா நான் நிச்சயமாய் தேவனுடைய நாமத்தினால் உயர்த்தப்படுவேன். அப்போ முதல் காரியம், தாழ்த்துகிறவர்களை கத்தர் உயர்த்துவார். ரெண்டாவது காரியம் யாரை கத்தர் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், எப்பொழுது நான் தாழ்த்தினால். ரெண்டாவது காரியம், சங்கீதம் 37:34 சொல்கிறது, நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, எப்பொழுது நான் கத்தருக்கு காத்திருந்தால் கத்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. இப்போ எப்பொழுது நான் உயருவேன், என்ற சூழ்நிலை மாறும். ஏன்னா முதல் காரியம் நான் தாழ்த்தினார், ரெண்டாவது காரியம் கத்தருக்கு காத்திருந்தால் அப்பொழுது அவர் என்னை உயர்த்துவார். காத்திருக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. காத்திருக்கிறதுல நிறைய எலிமெண்ட்ஸ் அடங்கியிருக்கு. என்னென்ன தெரியுங்களா, காத்திருக்கணும்னா நம்பிக்கை வேணும். ஒரு காரியத்தை நம்பாமல் நம்மளால் காத்திருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நான் வெயிட் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு ஹோப் இல்லாமல் நான் வெயிட் பண்ணவே முடியாது. வித்தவுட் ஹோப் ஐ கேனாட் வெயிட். அப்போது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வெயிட், அப்போ கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கவங்க மாத்திரம்தான் கத்தருக்கு காத்திருக்க முடியும். சவுல் என்னும் ராஜா, முதல் ராஜா சவுல் என்ன பண்ணார், சாமுவேல் தீர்க்கதரிசி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டதுனால பலி அவர் செலுத்தக்கூடாது, ஒரு தீர்க்கதரிசிகள் தான் செலுத்தணும். அந்த நாட்களில் என்ன பண்ண, அவருடைய கைகளாலே பலியை செலுத்தி விடுகிறார். சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் பதட்டமாய், இப்போ நம்பிக்கை இல்லாததுனால, சூழ்நிலையை பார்த்ததுனால என்ன ஆச்சு தெரியுங்களா, அவருடைய ராஜ்யபாரம், அவர் சின்ன ஒரு காரியம்தான் காத்திருக்காமல் பண்ணது, அவருடைய ராஜ்யபாரத்தையும் அவர் நீங்கி போயிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு வேகமாக என்ன பண்ணார் மோசை, என்ன பண்ணார், ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாமல்
இப்போ கண்மலையை பார்த்து கத்தர் பேச சொன்னாரு. அவர் கோலால் அடிச்சதுனால அவ்வளோ பெரிய தலைவர் ஆண்டவர் சொன்னாரு, இவன் இவனுடைய உண்மையுள்ள மனுஷன், கத்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். மோசையை பார்த்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவ்வளோ பெரிய மேக்னிஃபிசன்ட் லீடருங்க. அப்பேற்பட்ட தலைவனை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, காணானை சுதந்திரிக்கவில்லை. ஒரு சின்ன தவறு, சின்ன தவறு நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் சில காரியங்களை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது, கை கொள்ளும் பொழுது கத்தர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்குது. அப்போ அது ரெண்டாவது காரியம், காத்திருக்கிறவங்கள கத்தவிட்டா முதல் சொன்ன நம்பிக்கை இருந்தால் தான் காத்திருக்க முடியும். ரெண்டாவது விசுவாசம் இருந்தால் காத்திருக்க முடியும். மூணாவது வந்து நம்ம என்ன பண்ணும், பொறுமை இருந்தால் இப்போ நம்பிக்கை விசுவாசம் பொறுமை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, கத்தருக்கு காத்திருக்கவே முடியாதுங்க. அப்போ இந்த மூன்று காரியங்கள் நமக்கு இருந்தால் காத்திருப்போம். காத்திருந்தா என்னென்னு உயர்வு நிச்சயம். காத்திருக்கிறவங்க தான் வசனம் சொல்லுது, ஐசாயா 40:30 இப்படி சொல்லுது, தன் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. வெயிட்டிங் வில் லிஃப்ட் யுவர் ஹெட் ஹை. ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருந்தா என் தலை உயர்த்தப்படும். எத்தனை பேருக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசை, எல்லாருக்குமே தலை நிமிர்ந்து நடக்கணும், என் கொம்பை கத்தர் உயர்த்தணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசை. நான் இருக்கும் இடத்துல நான் உயர்ந்து இருக்கணும், அது அவரால் பெற்ற உயர்வாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ காத்திருக்கிறவர்களை கத்தர் உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். கழுகுகளை போல நீங்க எழுதணுமா? கழுகுகளுக்கு இருக்கின்ற ஒரு விசேஷத்தை ஒரு இது பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளுக்கு மேலாக பறக்கக்கூடிய வல்லமையே கழுகு என்கின்ற பறவைக்கு மாத்திரம்தான் கத்தர் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல, உங்க தேவைகளுக்கு மேல கத்தர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது உயர்த்துவார்? அவருக்கு காத்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது அது மாத்திரமல்ல, யாரை கர்த்தர் உயர்த்துகிறார், ரைச்சியஸ்னஸ் வில் எக்ஸால்ட் யூ. நீதிமானை, நீதியுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் விதமாய் சொல்லுது. சங்கீதம் 75:11 திருப்பிக் கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உயர்வில் பல பரிமாணங்கள் இருக்குதுங்க. நீதிமானுடைய கொம்பை, righteousness on will be exalted. Hallelujah. நீதிமானுடைய கொம்பை கத்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மூணாவது காரியம், யாரை உயர்த்துவார்? அப்பொழுது உயர்த்தப்படும். எப்பொழுது? Hallelujah. என்னுடைய நீதினால, அவர் நான் நீதிமான அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால்தான் நம்ம நீதிமான ஆயிருக்கும். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் கிரியைகள்லாம் நம்ம நீதிமான்கள் அல்ல, விசுவாசமே உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் கொம்ப உயர்த்துவார், உங்கள் சூழ்நிலையில் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை சூழ்நிலையெல்லாம் சாதகமாகவே இல்லை, ஒன்று கொண்டு கனெக்டே பண்ண முடியல, இதில் எனக்கு ஒரு மாற்றம் வந்துருமா அப்படின்னு ஒரு ஓப்பில் சுச்சுவேஷனாக இருந்தால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தினால் நீதிமான்களான உங்களை பார்த்து ஆண்டு வச்சுக்கிறேன், நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அவர் சொன்னால் நிச்சயமாய் செய்வார். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று வசனம் சொல்ற. அப்ப நீதியினால நீதிமான கர்த்தர் உயர்த்துகிறார். Righteousness, hallelujah, will exalt you. நீதி, நீதிமானை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வேகமா போற அடுத்த காரியம், எப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார்? ஏன் எனக்கு உயர்வு வரணும்? நான் தாழ்மைப்பட்டா உயர்வு வரும், நான் காத்திருந்தா உயர்வு வரும். அது மாத்திரமல்ல, நீதிமானின் கொம்பை கத்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ வேற ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியத்தை உங்களோடு கூட முன்பாக வைக்க இருக்கிறேன். யோசுவா 3:7 விதமாய் கூறுகிறது. கத்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர். அப்போ அவர் கூட இருக்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும்னா மற்றவங்க கண்ணுக்கு முன்பாக நம்ம உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நான் கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் தெரியப்படுத்துவதற்கு நம்மளை உயர்த்தி மற்றவர்களுக்கு முன்பாக தெரிய ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ண விரும்புகிறாங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில். ஏன் பிள்ளை, இது ஏன் குடும்பம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியப்படுத்துவாராம்? நம்மளை உயர்த்தி. அதான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கும் இஸ்மவேலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாருமே இருக்கலாங்க, எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாரும் ஃப்ளரிஷ் ஆகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் மேக் அ டிஃப்ரென்ஸ், ஐ வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். எப்படி டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுவார்? பை எக்ஸால்ட்டிங். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தி கத்தர் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இப்போ யோசுவான் புதிய தலைமைத்துவம் வந்து எல்லாம் அப்போ முழுமுறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது மோசம் இருந்தார், இப்போ யார் புதுசாக வந்துட்டாங்க, இவர் என்ன நடத்த போகிறார்? நான் ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன் கூட இருப்பேன் என்பதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்னா, உன்னை உயர்த்தி ஜனங்களுக்கு முன்பாக மற்றவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்தி நான் உன்னை ப்ரூவ் பண்ணுவேன்,
நான் உங்க கூட இருக்கிறேன். அப்போ கத்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு? இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க, ஐ வாண்ட் திஸ் டு பி மேனிஃபெஸ்டட் இன் யுவர் லைஃப். இந்த நான் பேசுகின்ற காரியம் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நான் ரொம்ப விரும்புறேன், வாஞ்சிக்கிறேன். கத்தர் கூட இருக்கிறார் என்பதை உங்க நெய்பர்ஹுட்ல கத்தர் ப்ரூவ் பண்ணுவாராக, நீங்க இருக்கும் வேலை ஸ்தலத்துல கத்தர் ப்ரூவ் பண்ணுவாராக, உங்க குடும்பங்கள்ல ஈவன் சிப்ளிங்ஸ் மத்தியில கூட கத்தர் உங்க கூட இருக்கிறாருன்னா அதை அவர் நிச்சயமாய் நிரூபிப்பாராக. கத்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை, கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் கொம்பை உயர்த்தி கத்தர் அதை நிரூபிக்கிற தேவனாய் இருக்கு. கடைசியா ஒன்று மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எது எப்பொழுது கத்தர் உயர்த்துவார்? மூன்றாவது காரியம் இப்படி சொல்லுது, சங்கீதம் 89:17 சொல்கிறது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர். Hallelujah. His favor will exalt you. Hallelujah. His favor will exalt you. அவருடைய தயவினால் உங்கள் கொம்பு உயர்த்த போனோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனுஷ தயவு உங்கள் ஃபேவருக்காக மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க, பயங்கரமாக ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஃபேவர் கிடைக்காதா? அவருடைய ஒரு சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் எனக்கு கிடைக்காதா? ஏன் சொல்லுங்க, அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைச்சா எனக்கு வேலை கிடைச்சிடும், அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைச்சா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு. இப்போ இந்த ரெக்கமெண்டேஷனுக்காக பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பதவியில் இருந்தால் கூட போதும், அந்த ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் ஓடுறது நம்ம பார்த்துக்கோம். வழக்கம் இது, இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மற்றவங்க மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஃபேவர்னா அவரோட ரெக்கமெண்டேஷன். ஹல்லேலூயா. இன்னொரு வேர்டு அது கொடுக்கணும், ஃபேவருக்கு தயவுக்கு இன்னொரு வேர்டு கொடுக்கணும்னா ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு. ஹல்லேலூயா. கத்தரே சிபாரிசு பண்ணுவார் உங்களை. ஹல்லேலூயா. உங்கள் கொம்பை உயர்த்த அவருடைய ஃபேவர் வந்துச்சுன்னா உங்கள் கொம்பு உயர்த்தப்படும், உங்கள் சூழ்நிலையை உயர்த்துவார். ஏன்னா காட் ஹிம்செல்ஃப் வில் ரெக்கமெண்ட். ஹல்லேலூயா. உங்கள் உயர்வுக்கு அவரே ரெக்கமெண்ட் பண்ணுவாராம், ரெக்கமெண்ட் பண்ணுவாராம். அதுதான் கத்தருடைய வாக்கு தத்துவம் இந்த மாதம் நமக்கு. அவருடைய ஃபேவர் வந்தால் என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். 5 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வச்சேன். என் நான் தாழ்த்தினால் என்னை கத்தர் உயர்த்துவார், நான் காத்திருந்தால் கத்தர் நிச்சயமாய் என்னை உயர்த்துவார். நீதிமானின் கொம்பை கத்தர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை கத்தர் தெரியப்படுத்த, அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த கத்தர் என்னை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். கடைசியாக அவருடைய தயவு, அவருடைய ரெக்கமெண்டேஷன், அவருடைய சிபாரிசு என் மேலே இருந்தால் நான் நிச்சயமாய் உயர்வேன். அது ஒரு வறண்ட இடமா இருக்கலாம், ட்ரை பிளேஸாக இருக்கலாம், இங்கெல்லாம் உயர்வு வராது. இது சீசனே இல்லைங்க. இந்த சீசன்லலாம் நான் உயர்வை பார்க்க முடியாது, இந்த சீசன்லலாம் நான் வெற்றியை பார்க்கணும். நிறைய பேர் கோவிட் சீசனில் இருக்கிறோம், எல்லாருக்குமே சூழ்நிலை வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் ஈவன் இந்த ட்ரை சீசன் காட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்தா, அவருடைய ஃபேவர் வந்தா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பு அடிமையாக இருந்தான், அடிமையாக இருக்கும் போது அவனுக்கு அது ட்ரை சீசன் இருந்தாங்க. அடிமையாக இருக்கும் போது கத்தர் அவன் என்ன பண்ண, போர்த்திபார் வீட்டின் மேலே அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஃபேவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. கத்தருடைய தயவு யோசேப்போடு கூட இருந்ததை அவன் எஜமான் கண்டு அவனை தன் வீட்டின் மேலே அதிகாரியாக மாற்றினான் அப்படின்னு வசனம். அப்போது கத்தர் கூட இருந்தால், அவருடைய தயவு இருந்தால் நிச்சயமாக சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், மற்றவங்களுக்கு தாங்க அது பிரச்சனை. கத்தர் உங்களை உயர்த்துகிற தேவனை. கடைசியாக ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் சொன்னேன், ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், அப்பொழுது என்னை உயர்த்துவார். எது டோன்ஸில் வந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்து முடிக்க இருக்கிறேன். சங்கீதம் 75:5, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். ஹல்லேலூயா. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்க. அதுதான் கத்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம். என் கொம்பை நானே உயர்த்திக்கிட்டா கத்தர் என்னை உயர்த்த மாட்டார், என் கொம்பு அவர் தான் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியம் டோன்ஸில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என் கொம்பை நானே உயர்த்தாது இருப்பேனாக. என் கொம்பை நான் எப்போ உயர்த்தலனோ, அவர் சமூகத்தில் நான் எப்போ தாழ்மைப்படுறனோ, அப்பொழுது அவர் என்னை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த மாதம் உயர்வின் மாதம். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே இதை கத்தர் அப்படி செய்வார். வீட்டில் ஒரு ஆமின் பலமாக சொல்லுங்கள், ஆமின் சொல்லுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த மாதத்தில் கரெக்டாக நுழைஞ்சிருக்கோம். ஜபம் பண்ணி ஒவ்வொரு நொடியையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நொடிகள் எல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தை நம்ம துவங்க போகிறோம். இந்த மாதம் வெற்றியின் செய்திகள், உயர்வின் செய்திகளை பரலோகத்திலிருந்து கத்தர் கொடு. மனுஷங்க கிட்ட இருந்து இல்லை, அல்லையா, பரலோகத்திலிருந்து கத்தர் கட்டளையிட அதை நம்ம பார்ப்போமாக. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா. அல்லது இம்மட்டும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தவர். இந்த ஒரு புதிய மாதத்திற்குள் அவும் எங்களை நீங்கள் நுழைய செய்திருக்கிறீரே. உண்மை கொடான கொடி ஸ்தோத்திரங்களால், துதிகளால் அப்பா நான் உண்மை ஸ்தோத்தரித்து கனப்படுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் நன்மையின் மாதமாய், எங்கள் கொம்பு உயரும் மாதமாய், இருக்கிற சூழ்நிலைகளை எங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு மாதமாய், நீரே எங்களை உயர்த்தும் ஒரு மாதமாய், இந்த ஆகஸ்ட் மாதம், ஸ்பெசிஃபிக் ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் அப்படியே எல்லா ஆண்டவரே, என்னுடைய எல்லா எண்ணங்கள், எங்கள் பிளான்ஸ், எங்கள் ட்ராவல் ஆண்டவர்
ஆண்டவரே எங்களுடைய போக்குவரத்து எங்களுடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்ய எத்தனைக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம் அப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். நல்ல செய்திகளை எங்கள் காதுகள் கேட்கட்டும். நாங்கள் ஃபோனில் ஆண்டவரே கேட்குற கான்வர்சேஷன்லாம் ஆண்டவரே சமாதானத்திற்குரியவைகளாக இருக்கட்டும், சந்தோஷத்திற்குரியவைகளாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் துவங்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் கண்களில் தடையான காரியங்கள் கண்டால் இப்பொழுதே அதை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த தடைகளெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா, பற்றாக்குறைகளெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையான நிரப்பப்பட்ட மாதமாக, எங்களுடைய சூழ்நிலையில் நாங்கள் உயர்ந்திருக்கும் மாதமாக, உங்கள் வார்த்தையின்படியே அதை பெற்று அனுபவிக்கும் ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களை அனைவருக்கும் இருக்க வேண்டுமா நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாழ்க்கையிலும் தனிப்பட்ட குடும்பங்கள் இந்த தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஆசிகளையும் நான் பேசுகிறேன். இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்மோடு கூட இருப்பதாக ஆமீன். வீட்டில் ஆமீன் சொல்லிடுங்க. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Have a blessed month.